ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம். ஸ்வீட்லேயே நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ஈஸியான ஸ்வீட்டு ரவா லட்டு தான். இந்த ரவா லட்டு ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரை பொடி பண்ணிக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை ஜாரில் சேர்த்துட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம். நல்லா பவுடராக இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம், ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். நல்லா மெல்ட் ஆனதும் இதில் ஒரு கைப்பிடி முந்திரி, திராட்சை, ஒன்று ரெண்டாக உடைச்ச பாதாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஃபுல்லாக சிம்மில், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். நல்லா புனிதமானதும் எடுத்துக்கலாங்க வெளியில் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம லட்டு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அங்கங்கே வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போ வேறு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். நல்லா சூடானதும் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு கப் ரவை கரெக்டாக இருக்குங்க. ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா நெய்லேயே நல்லா பச்சை வாசனை போகணும், அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்ததுக்கும் இப்போக்கி நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்கள். நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த டைமில் 6 கப் திருகின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நம்ம ரவா லட்டு சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரவா லட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாமையும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி தேங்காவை வறுத்துட்டு செய்யும் போது. இந்தளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் பால், ஒரு அரை கிளாஸ் பால் வந்துட்டு காய்ச்சிட்டு வெது வெதுப்பாக வச்சுருக்கேன். அதில் பாதி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் அடுத்த பாதியை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஃபுல்லாக சிம்லேயே இருக்கணுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். திரும்பவும் மீதி இருக்க பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரை பவுடரை சேர்த்துக்கணும். சூடு கொஞ்சம் கூட ஆறக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம சர்க்கரை பவுடரை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன், நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிடணுங்க. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் லட்டு பிடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா திரும்பவும் லைட்டாக பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும் பாருங்க. மிக்ஸ் பண்ணிட்டேன், நல்லா லட்டு பிடிக்கிற பதத்தில் இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா திரும்பவும் பால் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துட்டு நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது, லட்டு பிடிக்க கரெக்டாக இருந்தது பாருங்கள். சூடு கொஞ்சம் கூட ஆறக்கூடாது, உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிக்கலாம். கரெக்டாக ஒரு வாரம் வரலையும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வெட்டும் போகாது.
இந்த தீபாவளிக்கு ஈஸியாக வீட்லேயே நம்ம லட்டு செஞ்சிட்டவங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. வீட்டில் இருக்கிற குறைந்த செலவில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். லட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரலாம் எல்லோரும் சாப்பிட்லாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா லட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.